ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர்வாதி. இன்னைக்கு வந்து ஆப்பன்ஹைமர் படம் ரிலீஸ் ஆன நிறைய பேருக்கு தெரியும், ஒரு 1 வீக் பக்கம் ஆச்சு. ஸோ நிறைய வந்து அந்த மூவி பத்தி ரிவ்யூஸும் சரி, அப்புறம் அதுல இருக்க சயின்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசுறத பார்க்கலாம் யூடியூப்ல. ஸோ அந்த மாதிரி நானும் வந்து ஒரு 5 பார்ட்டா வந்து ஒரு சீரீஸ் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ நியூக்ளியர் பிசிக்ஸும் அட்டாமிக் பிசிக்ஸ்ல இருக்கிற பேசிக்கான விஷயங்களை பத்தி பார்ட் 1 வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டா வந்து நான் போறேன். பார்ட் 1 பாத்தீங்கன்னா மேன்ஹட்டன் ப்ராஜெக்டும் சரி, அதுக்கப்புறம் இந்த ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற அந்த அந்த நியூக்ளியர் பாம் வந்து வெடிக்க வச்ச அந்த டெஸ்ட் பத்தி வந்து பார்ட்ல சொல்லுவேன். பார்ட் 3 வந்து போட்ஸ்டாம் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு ஒரு மாநாடு நடந்திருக்கு, அதை எதை பத்தி, அதுக்கப்புறம் ஹிரோஷிமா நாகசாகி மேல குண்டு போட்டதை பத்தியும் பார்ட் 3 சொல்ல போறேன். பார்ட் 4 வந்து பாத்தீங்கன்னா ஹிரோஷிமா மேல போட்ட அந்த பாமான லிட்டில் பாய் அப்படிங்கிற பாம் பத்தி, அதோடைய ஸ்ட்ரக்சர் அதுல மெக்கானிசம் பத்தி ஃபுல்லா டெக்னிக்கலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பார்ட் 5 வந்து நாகசாகி மேல போட்ட குண்டான ஃபேட்மேன் அப்படிங்கிற அந்த பாம் பத்தி, அதுல இருக்கிற மெக்கானிசம் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த எல்லா டெக்னிக்கலாம் வந்துட்டு நான் பேச போறேன். இந்த மாதிரி 5 பார்ட்டா பிளான் பண்ணிருக்கேன். இது போக பார்ட் 6 வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ போட போறேன். அந்த பார்ட் 6 வந்து பாத்தீங்கன்னா சார் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாம் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இருக்கிற பவர்ஃபுல்லான ஒரு அணுகுண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து பார்ட் 6 போட போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 1 அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் டு அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற பத்தி நம்ம பார்த்துக்கலாம். இந்த 20th century வந்து நிறைய இம்பார்ட்டண்டான ஒரு டிஸ்கவரி, சில கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம், அதில் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னு சொல்கிற நிலவுக்கு வந்து நம்ம காலடி எடுத்து வச்ச அந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் சரி, அந்த ஸ்பேஸ் பற்றி நம்ம நிறைய இன்னைக்கு கண்டுபிடிப்புகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க 1950s அந்த 1960s அந்த டைமில். அதுக்கப்புறம் மெடிசின் அப்படின்னு சொல்கிற இந்த மருந்து, அதில் சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்ம நிறையவே கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புகள்னு கூட சொல்லணும், இந்த போலியோ வேக்சின், அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய உயிரின அணுவான அதில் மூலக்கூறுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி கண்டுபிடிச்ச அந்த விஷயம் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய முக்கியமான கண்டுபிடிப்புகள் வந்துருக்கு. அந்த மாதிரி வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நியூக்ளியர் பாம் கிரியேஷனும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது, ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான், நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்தான். அணு அப்படிங்கிற ஆட்டம் பற்றியும் சரி, அணுக்கூர் அப்படிங்கிற நியூக்ளியஸ், அப்புறம் துகள்கள் அப்படின்னு சொல்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆன எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அதாவது ஆட்டம்குள்ள இருக்கிற சமாச்சாரங்கள், அதுக்கப்புறம் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற கதிர் இயக்கம், ரேடியேஷன் அப்படிங்கிற கதிர்வீச்சு, அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற அணுக்கரு பிளவு, அப்புறம் அணுக்களவு சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் எனர்ஜி, நிறைய எனர்ஜி இருக்குது, விண் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அப்படின்லாம் சொல்கிறோம். அதில் நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிற அணுக்கரு ஆற்றல் வந்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாகவும் முக்கியமான ஒரு ப்ராசஸாகவும் இருக்குது. இந்த பார்ட் 1 வீடியோல வந்து ஆட்டம்னா என்ன, அப்புறம் அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்ற அந்த ஆட்டம் பேஸ்ட் தியரி வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன ப்ரொபோஸ் பண்ணியிருக்கா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பத்தியும், அப்புறம் இந்த ஆட்டம்குள்ள இருக்கிற இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பத்தியும், எப்படி கண்டுபிடிச்சாங்கிற பத்தியும், அப்புறம் எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் ரேடியேஷன், ரேடியோ ஆக்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கப்புறம் செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்ற ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, அது இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நியூக்ளியர் பாம் கிரியேட் பண்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபிஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ற இந்த அணுக்கரு பிளவு, அணுக்கரு சேர்க்கை அப்படிங்கிற இந்த ப்ராசஸும், அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பத்தி தான் வந்து இந்த பார்ட் 1 அப்படிங்கிற இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆட்டம் அப்படிங்கிற அணுவுடைய கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளா பார்த்துடலாம். கிரீக் பிலாசபர் டெமோக்ரிட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவஞானி இருந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிமு 4th century வந்து வாழ்ந்த ஒரு பிலாசபர். இவர் வந்து ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அணுவை வந்து நீங்க பிளக்கவே முடியாது, ஒரு அணு வந்து எவ்வளவு எவ்வளவு சின்னதா இருக்கோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம எதுவுமே வந்து அதை வந்து ஸ்பிளிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து அன்னைக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் 19th century ஏர்லியர், அதாவது 1803 அப்படிங்கிற இயர் வந்து ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம யூஸ் பண்ற நம்ம பாக்குற எல்லா மெட்டீரியலுமே பாத்தீங்கன்னா அணுவால வந்து உருவாக்கப்பட்டதான், இட் ஆல் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொன்னா பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நம்பியிருக்காரு. அதாவது ஒரு சிங்கிள் பால் மாதிரிதான், ஒரு பால் அளவுதான் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஜான் டால்டன் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் ஜே தாம்சன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்குள்ள வந்து ஆட்டம்குள்ள வந்து எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதாவது அணுக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. சின்ஸ் ஆட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால உள்ளுக்குள்ள வந்து நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது எலக்ட்ரான் அப்படிங்கிற இந்த அதுக்கு நெகட்டிவ் சார்ஜுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகள் வந்து உள்ள இருக்கு, அதாவது புரோட்டான் அப்படிங்கிறத அவர் அப்பவே கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் 1911 வந்து பாத்தீங்கன்னா ருதர்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து நியூக்ளியஸ்குள்ள வந்து ஆட்டம் இருக்கு, ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, அதுக்குள்ள புரோட்டான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் வந்து அவர் புரோட்டான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. 1913 வந்து நீல் போர் அப்படிங்கிற ஒரு இன்னொரு சயின்டிஸ்ட் வந்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கரெக்டான ஒரு சுற்றுப்பாதையில வந்து ஆட்டம் வந்து சுத்துது, அந்த நியூக்ளியஸ் வந்து சுத்துது ஆட்டம்குள்ள அப்படின்னு சொல்றாரு. அதாவது எலக்ட்ரான் மூவ்ஸ் அரௌண்ட் நியூக்ளியஸ் இன் ஸ்பெசிபிக் லேயர், கண்ணா பின்னான்னு சுத்தாம ஒரு குறிப்பிட்ட விட்டத்துல வந்து நீட்டா சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீல்போர் வந்து ஒரு தியரி வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டம்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ்குள்ள நியூட்ரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இது வந்து சத்தமே இல்லாம நியூட்ரலா வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 1932 வந்து சாட்விக் வந்து நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ்ல வந்து அவருக்கு அந்த நோபல் பிரைஸ் கிடைச்சது. ஸோ கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஆட்டம் வந்து டோட்டலா எம்டி தான். ஒரு ஆட்டம் வந்து உங்களுக்கு கிரிக்கெட் கிரவுண்ட் சைஸ்க்கு வச்சோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த சென்டர் பிச்சருக்கு ஒரு புல் சைஸுக்கு தான் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அதுக்குள்ளதான் வந்து இந்த புரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சோ அந்த கிரவுண்டை சுத்தி இருக்க ஸ்டேடியம் சுத்தி இருக்க சீட்டிங்ஸ் வந்து மக்கள் உட்கார்றாங்கன்னா அந்த அளவுக்கு தான் வந்து அந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் சுத்துது. சோ அந்த அளவுக்கு அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் சென்டர் பிச்சுக்கும் இருக்கிற எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் அந்த அளவுக்கு ஆட்டம்குள்ள வந்து அவ்வளவு எம்டியான ஸ்பேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் சொல்லுது. சோ புரோட்டான் நியூட்ரான் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேர்த்து நியூக்ளியஸ்குள்ள வச்சிருக்கிற அந்த ஃபோர்ஸா வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பேசிக் ஃபோர்ஸ் இருக்கு, அதுல வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபோர்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டான் நியூட்ரான் வந்து ரெண்டையும் வந்து ஒன்னா க்ளூ பண்ணி வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஃபோர்ஸ். ப்ரோட்டான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை விட 1836 டைம்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு கிலோ அப்படின்னா ப்ரோட்டான் வந்து கிட்டத்தட்ட 1.25 டன் சைஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம் அப்படிங்கிற இந்த கதிர்வீச்சு கொண்ட ஒரு எலிமெண்ட் வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்ட்டின் ஹென்ரிக் கிளாப்ராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிஸ்ட். இவர் வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம் ஜிர்கானியம் செரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சாரு. பட் அவருக்கே தெரியல அவர் வந்து கண்டுபிடிச்ச இந்த எலிமெண்ட்ஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்ச அது முக்கியமாக யுரேனியம் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து மார்ட்டின் கிளாப்ராத் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் வில்லியம் ராஞ்சன் வந்து எக்ஸ்ரேஸ் கண்டுபிடிச்சாரு. அதாவது ஒரு கேத்தோட் ரேஸ், ஒரு வேக்யூம் டியூப்குள்ள வந்து கேத்தோட் ரேஸ்ல இருந்து எலக்ட்ரான் பீம் வந்து ஒரு டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து அந்த எலக்ட்ரான் பீம் வந்து அடிக்குது. அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு வந்து என்ன ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க தெரியாம அவர் வந்து எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சாரு. ஸோ அந்த எக்ஸ்ரேஸ் தான் இன்னும் நம்ம எல்லா ஃபீல்டு வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றோம். முக்கியம் வந்து மெடிக்கல் ஃபீல்ட் வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல் நம்ம எக்ஸ்ரேல எடுக்கிறோம். ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே வில்லியம் ராஞ்சன் கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ்ரேஸ் தான். ஸோ இதுக்காக வந்து 1901 வந்து அவருக்கு வந்து பிசிக்ஸ் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் நோபல் பிரைஸ் வந்து ஆரம்பிச்சப்போ கிடைச்ச ஒரு இன்னாகுரல் பிரைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்த நோபல் பிரைஸ் வந்து வில்லியம் ராஞ்சன் தான் அப்படிங்கிறது வந்து இது மூலம் எனக்கு தெரிய வர விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன பாத்தீங்கன்னா ஹென்ரி பெக்கரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இந்த கதிரியக்க தன்மையை வந்து கண்டுபிடிச்சார். அதாவது அவர் என்ன பண்ணா பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல வந்துட்டு இந்த யுரேனியம் ராக் ஒரு கல்லு மாதிரி இருந்திருக்கு, அந்த யுரேனியம் கதிரியக்கம் கொண்ட அந்த கல்லை வந்து அவர் அந்த போட்டோகிராஃபிக் பிளேட் மேல வச்சிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லுல இருந்து வர ஏதோ ஒரு எனர்ஜி வந்துட்டு அந்த பிளேட்ல பார்த்து அந்த ராக்குடைய இமேஜ் வந்து அதுல வந்து படிஞ்சிருக்கு. ஸோ என்னடா இது ஒரு இமேஜ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து இது எப்படி பாசிபிள் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப நிக்கிறீங்க, உங்க முன்னாடி லைட் வச்சா அந்த லைட் வந்து உங்க மேல பட்டு உங்களுடைய நிழல் வந்து பின்னாடி அந்த ஷேடோ தெரியும். அந்த மாதிரி வந்து ஒரு லைட் சோர்ஸ் வந்து இருக்குது நமக்கு தெரியும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம் வந்து நான் சாதாரண ஒரு கல் வச்சிருக்கு, அந்த கல்லிருந்து ஒரு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகி வந்துட்டு அந்த இமேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபியூஷன் வந்திருக்கு. அப்பதான் அவர் யோசிச்சாரு, ஓகே நேச்சராகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்குள்ள வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்குது, அதுக்குள்ள அவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த எனர்ஜி எல்லாமே ப்ரொடியூஸ் ஆக பார்த்தீங்கன்னா இந்த யுரேனியம் ராக் அப்படிங்கிற இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ல இருந்து ரேடியேஷனா வந்து எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ லிட்டரலா சொல்ல போனா இது வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு இயற்கையான ஒரு கதிரியக்கம் கொண்ட ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு இந்த நேச்சுரல் ரேடியேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இதை கண்டுபிடிச்சிருக்கா 1903 வந்து இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து பிசிக்ஸ்ல வந்து இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து எமிட் ஆகும் அந்த ஒரு எலிமெண்ட்ல இருந்து, ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ரேஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஆல்பா ரேஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டா ரேஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், கிட்டத்தட்ட எலக்ட்ரானுக்கு சமமானது. இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து உள்ள தொலைச்சிட்டு போற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. காமா ரேஸ் தான் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப டேஞ்சரஸான இது. ஸோ நியூக்ளியர் அந்த பாம்பெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து காமா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமா வந்து ஹிரோஷிமா நாகாசாக்கியில வந்து மக்கள் அடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் மூலமே வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது மூலமா கேன்சர் வந்துலாம் இறந்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹை பெனட்ரேஷன் பவர் இருக்கொண்ட ஒரு ரேஸ் தான் வந்து இந்த காமா ரேஸ். ரொம்ப டேஞ்சரஸான ரேஸ், ஹியூமன் செல்ஸ் எல்லாம் வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு. ஸோ இதே மாதிரி ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அதுல வந்து பல ஐசோடோப்ஸ் இருக்கும். இப்போ படத்துல வந்து காமெடியில் வர மாதிரி, இந்த தமிழ் பட காமெடியில் வர மாதிரி ஒருத்தருக்கு வந்து மறு வச்சா
ஒரே ஆளு தான், ஆனா மறு வச்சா வேற வேற கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி வரும். சோ அந்த மாதிரி வந்து இப்ப கார்பன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கார்பன் பாத்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட், நிறைய ஐசோடோப்ஸ் இருக்கும், ஆனா ஒரே எலிமெண்ட் தான். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமா தான் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ், இந்த ஐசோடோப் வந்து இப்ப கார்பனுக்கு வந்து சி 12 அப்படின்னு சொல்லுவாங்க, சி 14 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சி 12 அப்படின்னா நேச்சுரலா இருக்கிற கார்பன், சி 14 அப்படின்னா வந்து அது வந்து ஐசோடோப், இந்த கார்பனுடைய இன்னொரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரெண்டுக்கும் வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமா தான் இருக்கும். இந்த ஐசோடோப் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சி 12 சி 14 டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த சி 12 வந்து 6 புரோட்டான் 6 நியூட்ரான் இருக்கும், ஆனா சி 13 இல்ல சி 14 பாத்தீங்கன்னா 6 புரோட்டான் 8 நியூட்ரான் இருக்கும். சோ இந்த நியூட்ரான் அப்படிங்கிற அந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற நியூட்ரான் வந்து அதிகமாவோ கம்மியாவோ இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து ஐசோடோப், ஒரு எலிமெண்ட்டோட இன்னொரு ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முன்னாடி வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது இயற்கையா வந்து கதிரியக்கம் உருவாகிற அந்த யுரேனியம் எலிமெண்ட்ஸை பார்த்தோம். இங்கே ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா நம்ம செயற்கையாகவே வந்து நம்மளே வந்து இன்டியூஸ் பண்ணி உருவாக்குற ஒரு கதிரியக்கம், அதாவது சொறி பிடிச்சவன் கை சும்மா இருந்தாலும் சயின்டிஸ்டோட கை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து செயற்கையாக வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹென்ரி பேக்கரல் வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு ப்ரீவியஸாக பார்த்தோம். ஜான் காக்ராஃப்ட் அண்ட் தாமஸ் வால்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சயின்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா லித்தியம் அப்படிங்கிற அந்த அணுக்கரு அணுவை எடுத்துட்டு அந்த ஆட்டம் எடுத்துட்டு அதில் வந்து புரோட்டான்ஸ் வந்து ஹிட் பண்ண வச்சாங்க, அது ஸ்ட்ரீம் ஆஃப் புரோட்டான்ஸ் அதை ஹிட் பண்ண வச்சு அது வந்து நியூக்ளியர் டிரான்ஸ்மிட்டேஷனாக மாறிச்சு, அதாவது செயற்கை அணு மாற்றமாக மாறிச்சு. இதுக்கு வந்து இந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சதுக்காக அவருக்கு வந்து 1951 வந்து ஃபிசிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ரிகோ ஃபெர்மின்னு சொல்லிட்டு இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து ஒரு ஆட்டம் வந்து நீங்கள் வந்து புரோட்டானை வச்சு அடிக்கிறீங்க, ஏன் நியூட்ரானை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரான் வச்சு பம்பார்ட்மெண்ட் பண்ணாரு. ஸோ நியூட்ரானை வச்சு ஹிட் பண்ணி அது மூலம் வந்து புதுமையான ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணாரு. கடைசியில் வந்து யுரேனியம் மேலே கை வைக்காம இருந்தாங்க, அதுலேயும் வந்து யுரேனியம் மேலே வந்து இந்த பம்பார்ட்மெண்ட் ஹிட் பண்ணி அது வந்து புதுசாக ரெண்டு எலிமெண்ட்டை வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து கொண்டு வந்தார். இதுக்காக 1938 ஃபிசிக்ஸ்க்காக வந்துட்டு நோபல் பிரைஸ் வந்து என்ரிகோ ஃபெர்மி கொடுத்தாங்க. அதாவது இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி பை பம்பார்டிங் நியூட்ரான், இவர் வந்து நியூட்ரானை வச்சு ஹிட் பண்ணாரு. ப்ரீவியஸாக வந்து ஜான் காக்ராஃப்டும் தாமஸ் வால்டனும் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் வச்சு ஹிட் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுதான், ப்ராசஸ் தான், ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற சேம் ப்ராசஸ் தான். பட் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவர் நியூட்ரான், இவர் வந்து நியூட்ரான் வச்சு ஹிட் பண்ணாரு, அவர் வந்து புரோட்டான் வச்சு ஹிட் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆட்டோ ஹேன் அப்புறம் ஃப்ரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சயின்டிஸ்ட் இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் 238 அப்படிங்கிற அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை வந்து நியூட்ரான் மூலமாக வந்து அடிக்க வச்சு அதை வந்து கிரிப்டியம் கிரிப்டான் அண்ட் பேரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எலிமெண்ட்டாக வந்து மாறிச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அணுக்கரு சிதைவு, அதாவது ஒரு எலிமெண்ட் வந்து ரெண்டாக பிரிக்கிறது ஒரு நியூட்ரான் வச்சு அடிச்சு. இது கண்டுபிடிச்சதுக்காக வந்து 1944 வந்து ஆட்டோ ஹானுக்கும் ஸ்ட்ராஸ்மேனுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க, இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்டை இந்த ப்ராசஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்காக. இப்போ இது கிரெடிட் பட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹான் ஸ்ட்ராஸ்மேன் போக இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். யார் பார்த்தீங்கன்னா லிசா மெயிட்னர் அப்புறம் ஆட்டோ ஃப்ரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற அணுக்கரு சிறை வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தியரட்டிக்கலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளேஷன் கொடுத்த ஒரு முக்கியமான ரெண்டு சயின்டிஸ்ட். அப்ப அணுவின் வந்து இந்த உட்கருக்குள்ள நியூக்ளியஸ்குள்ள பாத்தீங்கன்னா நியூட்ரான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுது, அதை வந்து கவர்ந்ததுக்கு அப்புறம் இந்த நியூக்ளியஸ்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வு நடந்து அந்த உட்கரு நியூக்ளியஸ் வந்து உடஞ்சு ரெண்டு அந்த ஆட்டம் உடஞ்சு ரெண்டு எலிமெண்டா வந்து ஃபார்ம் ஆகுது. இப்ப யுரேனியம் பாத்தீங்கன்னா கிரிப்டான் அண்ட் பேரியமா ஃபார்ம் ஆகுது. இப்ப ரெண்டா உடஞ்சு போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது, கிட்டத்தட்ட 200 மில்லியன் வால்ட் வந்து ஒரு ஆட்டம்க்கு வந்து 200 மில்லியன் வால்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆட்டம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து ஃபிஷனுக்கு அப்புறம் எனர்ஜியை வந்து ரிலீஸ் ஆகுது. இதை தான் வந்து ஐன்ஸ்டீனோட E=mc² அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அந்த ஃபார்முலா வந்து அந்த ப்ராசஸ் வந்து இங்கே வந்து அப்ளை ஆகுது. ஸோ E=mc² பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷனோட வந்து ஒத்து போறத வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் வந்து நான் ஆட்டம் பாம் வந்து டெஸ்ட் பண்ணுறது அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே நடக்குது. அதை பற்றி பார்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. யுரேனியம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நான் வந்து ரெண்டு எலிமெண்ட் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் 238, இன்னும் வந்து யுரேனியம் 235. இந்த 238 பார்த்தீங்கன்னா 99% வந்து நம்ம இடத்துல வந்து கிடைக்குது. அந்த 235 அப்படிங்கிற அந்த யுரேனியம் டைப் பார்த்தீங்கன்னா 0.7%, 1% கம்மியாக தான் வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. யுரேனியம் 235 தான் வந்து பாம் தயாரிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் யுரேனியம் 238 வந்து ஏன் யூஸ் பண்ண முடியாது, 99% வந்து அது இருக்குது ஆனால் அதை ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதனால வந்து செயின் ரியாக்ஷனை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது, இல்லாட்டி கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நியூட்ரான்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியான ஒரு எலிமெண்ட்டாகவும் இருக்குது.
ரியாக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷன் ஆர்மிக்கான ரியாக்ஷன் ரேட் வந்து ரொம்பவே கம்மி, லோ ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த யுரேனியம் 238 வச்சு நீங்கள் ஒரு ஆட்டம் பாம் அளவுக்கு வந்து கிரியேட் பண்ணோம், அது வெடிச்சு ஒரு 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 ஊரே அழியற அளவுக்கு நீங்கள் வந்து அதை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15-40 கிலோடன் வந்து அந்த மெட்டீரியல் வந்து தேவைப்படுது. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ளைட்ல கொண்டு போறீங்க அப்படின்னா ஒரு 40 டன் கொண்ட ஒரு பாம் வந்து தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா யுரேனியம் 235ல பாத்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன் சஸ்டெயின் பண்ணும், அப்புறம் அது வந்து கம்மியான நியூட்ரான், நல்லா ஸ்டேபிளாகவும் இருக்கும், லைட்டராகவும் இருக்கும், ஹை ரியாக்ஷன் ரேட்டும் நடக்கும். இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோகிராம் வந்து இருந்தாலே போதும், அதை வச்சு ஒரு ஒரு ஊரை வந்து அழிக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி வந்து அதுல இருக்குது. ஸோ 40 கிலோடன் யுரேனியம் வந்து ஒரு மெட்டீரியலா வந்து ஒரு ஃப்ளைட்ல கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அதனால யுரேனியம் 238 அப்படிங்கிற மெட்டீரியல் வந்துட்டு உரம் வச்சுட்டாங்க. யுரேனியம் 235 வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235 முன்னாடி சொன்ன 1% தான் வந்து இந்த உலகத்துல வந்து நமக்கு வந்து அது இருக்குது, நேச்சுரலா கிடைக்கிறது. பட் அதை வந்து நம்ம வந்து செயற்கையாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதை உருவாக்கணும் அப்படின்னா சென்ட்ரிஃபியூக் அப்படின்னு சொல்லிட்டு, ஐசோடோபிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரிஃபியூக் அப்படிங்கிற ஒரு ஒரு மெஷின் மூலமா வந்து அதை தயாரிப்பாங்க. அதை பத்தி பாட்டோல வந்து பார்ப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா கிரியேட் ஆகிற எனர்ஜி அந்த யுரேனியம் 235 அப்படிங்கிற அந்த இதுல இருந்து அதில் நீங்கள் நியூட்ரான் வந்து பம்பார்ட் பண்ணீங்கன்னா அது மூலமாக வந்து செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆட்டம்லேருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து, அதாவது அந்த யுரேனியம் அடித்து கிரிப்டான் பேரியமாக போயிட்டு அதுலேருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இந்த மாதிரி யுரேனியம் 235 வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ 5 கிலோ, அதாவது ஹிரோஷிமாவில் போட்ட அந்த பாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ அளவுன்னு நினைக்கிறேன். அந்த பாம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கோடி ஜூல்ஸ். அந்த அளவுக்கு இப்போ ஒரு ஜூல்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்பில் நீங்கள் தூக்குனீங்கன்னா அதை தூக்கறக்கு லிஃப்ட் பண்றதுக்காக தேவைப்படுற எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூல்ஸ். அப்போ வந்து 15 லட்சம் கோடி எனர்ஜி ஜூல்ஸ்னா எந்த அளவுக்கு வந்து அதி பயங்கரமான ஒரு சக்தி கொண்ட ஒரு பாம் அப்படிங்கிறது வந்து இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம்னா என்ன, ஆட்டம்குள்ள என்ன இருக்குது, அதை கண்டுபிடிச்சது யாரு, அப்புறம் நியூக்ளியர் ஃபிஷன், அப்புறம் யுரேனியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்னா என்ன, அது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்ற அந்த ஆட்டமா வெடிக்க வச்ச அந்த டெஸ்ட் வந்து எப்படி நடத்தப்பட்டது, அதுக்கப்புறம் இதுக்கு ஹெட்டா இருந்தது யாரு, அதுக்கப்புறம் எத்தனை சயின்டிஸ்ட் எல்லாம் இதுல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பத்தி பாட்டுல வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் பிசிக்ஸும் சரி நியூக்ளியர் பிசிக்ஸும் சரி ரெண்டுக்கும் ஒரு பேசிக்கான ஒரு ஓவரியை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்ட் 1. ஸோ பாட்டுல வந்து இதை பத்தி நான் முன்னாடி சொன்ன மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டும் ட்ரினிட்டி டெஸ்ட் பத்தி நான் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.